ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்புஸ் கவரப். இன்றைக்கி நம்ம பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் உரிச்சு வச்சுருக்க ஒரு கப் அளவு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோடைய கலருக்காக ஒரு அஞ்சு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க வேணாம், கருத்துடுச்சுன்னா சட்னியோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பூண்டு மிளகாயெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்தளவு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம தாளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பூண்டு வதக்கின கடாயிலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வீடை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. சட்னி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. அவ்வளோதான், நம்மளுடைய பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு எடுத்துகிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போது நான் ராகியும் உளுந்தும் போட்டு இட்லி மாவு செஞ்சு வச்சுருக்கேன். இல்லை, இட்லி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். ராகி மாவு எப்பவுமே சப்புன்னு இருக்கும், அதனால் இந்த மாதிரி காரசாரமான சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். நாங்கள் ரொம்ப தூரம் டூர்லாம் போகிறப்போ இட்லியும் இந்த மாதிரி சட்னியும் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெசிபி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா குப்புஸ் கவரப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.